எங்க வீட்டுக்கு வர்ற பொண்ணு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரணும். வீட்டை ரொம்ப சுத்தமா அழகா வெச்சுக்கணும். முக்கியமா அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கணும். குறிப்பா சண்ட சச்சரவுக்கு போக கூடாது. தண்ணி ஏண்டி வரல? ஹவுஸ் ஓனரை போய் கேளு. எங்கடி அந்த ஹவுஸ் ஓனர்? ஐயோ அப்பா சும்மா இருக்க, எல்லாம் பாக்குறாங்க. பாக்க ஓய்யா கிளபுள் பல்ல உடச்சுட. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய் ஸ்ருதி. பாய். சாப்பிட்டியாமா? பாய். நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். பா நீ ஏன் பாக்குற? கூட்டு. அப்பா நான் உண்மையாவே கிளம்புறேன். பாய். அம்மா ஒரு நிமிஷம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நேசிக்க கற்றுக்க. அது உன் ஜாபாக கூட இருக்கலாம். அப்போதாம்மா நீ டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரிப்பா, இனிமே நேசிக்க கற்றுக்குறேன். இன்னும் அதிகமாக டைம் சேவ் பண்ணணும்னா. நல்ல வாட்ச் கடைக்காரனே நேசிக்கிறேன்ப்பா. பாய். அம்மா நீ சொல்ற மாதிரி அண்ணனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சுனா 80 மார்க் கொடுக்கலாமா? இவ ஒருத்தி மாநாட மயிலாடல வர ஜட்ஜ் மாதிரி இப்ப பாரு மார்க் போட்டுக்கிட்டு சும்மா. இந்த பாருங்க, பையனோட போட்டோ ஜாதகம் எல்லாம் இருக்கு. அவனுக்கு தகுந்த பொண்ணா பாக்குறீங்க? பொறுப்பேன் ஒப்படைச்சிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. குத்து வழக்க நீங்க ரெடி பண்ணுங்க. குடும்ப பெண்ணா நான் கூட்டு வரேன். ரொம்ப நல்லதுங்க. ஓகே சரிடா, வந்து எத்தனை தடவை காலையிலேயே கடலையா? ஓகே. ஹாய். ஹாய் முந்திரி கொட்டை. என்னடி உனக்கு அவசரம்? அவனை பத்தி, சாரி அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளவா நல்லா இருக்கான், நல்லா பாத்துக்கிறான், நல்லா செலவு பண்றான், டெய்லி 2 hours போன்ல பேசுறான். ஆஹா, டெய்லி 2 hours உன் கூட போன்ல பேசுறான். ஓகே, சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் 20 நிமிஷம் ஜாலியா பேசலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? எதையுமே நம்ம பழகாம ஒரு முடிவு எடுக்க முடியாது மீனோ. சார் மீனா தான் உங்க பேரு? அததான் செல்லமா மீனுன்னு சொன்னேன். சார் நான் பாலிசி விஷயமா பேசணும். சொல்லு மீனோ. இந்த பாலிசில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா? மீனோ மீனோ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சின்மயி சிஸ்டர் தானே? இல்லையே. என்னது இல்லையா? பாலிசியே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. சார் கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, காதலிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாலிசி இருக்கு, ஜெயதாரா பாலிசி. ஜெயதாராவோ நயன்தாராவோ புல்புல் தாராவோ, நாம நேர்ல மீட் பண்ணி பேசலாம். ஓகே மீனு. மீனு மீனு பேசு பேசு, நீயே பேசு. ஹலோ. ஏய் மீனுக்குட்டி என்ன கட்டாயிடுச்சு? நீ மத்தியானம் மூக்க பிடிக்க சாப்பிட்டு சொல்லு. அட்லீஸ்ட் ஈவினிங் சம்சா சாவடா மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாமே. இது யாரு புது குரலா இருக்கு? நானா மாலா, மயிலாப்பூர் பிரான்ச்ல இருந்து கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறேன். ஓ மாலா, இது என்ன ரங்கநாதன் தெரு புடவக்கற மாதிரி இருக்க இருக்க கலரா வருது. எதை எடுப்பது எதை விடுப்பதுனே தெரியலையே. ஹலோ பொறுக்கி, கேவலமால இப்படி வழியறதுக்கு? நேர்ல மட்டும் மாட்டின செத்தடா. என்ன இந்த புடவ சாயம் போன மாதிரி பேசுத? இருக்கும் இருக்கும், நான் ஜெஸ்ஸி பேசுறேன். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. ஜெஸ்ஸி பேசாத. அவர் சீட்டிங். அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு. எது விளையாட்டுக்கு? நான் இப்படி யார்கூட சுத்திட்டு இருந்தா அவன் சும்மா இருப்பானா? சைக்ளோன் லாஜிக். ஜெஸ்ஸி அவன் தப்பு பண்ணா நீ தான் அவனை திருத்தணும். அவன் தப்ப திருத்திக்கிட்டானா உன்னை மதிக்கிறான்னு உனக்கு ஒரு சந்தோஷம். அவன் தப்ப திருத்த ஒருத்தி இருக்கான்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சந்தோஷம் இதுல தான் ஜெஸ்ஸி இருக்கு. லவ் கமான் ஃபோன் பண்ணு. யோசிக்காத ஃபோன் பண்ணு.
ஹலோ, நான் ஐசிஐசிஐலேருந்து மலை பேசுகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன், சின்மய் சிஸ்டர் தானே. பொறுக்கி. ஏண்டா, நான் என்ன 2G ஸ்கேம் ஆடா பண்ணேன்? ஃபோன் பண்ணிடலாமா? நான் டெஸ்ட் பண்ணுவாங்க. டேய், ஆளை நேரில் விட்டே வேவு பார்ப்பாங்கடா, ஜாகிரத. ஆமாண்டா, இவளுங்களாம் நிஜமாவே தீவிரவாதியாக இருந்திருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். என்னையே பாக்குறாளே, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்க கூடாத. என்னது அது? அது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல சொப்னா. ஏன் முழங்குற? தைரியமா சொல்லு, என்ன பிரச்சனை? ஐ லவ் யூ சொப்னா. நீ என்ன சொல்ற? எனக்கு இந்த நெல்லிக்காய் மாதிரி தான் லவ்வும், புளிச்சு போன ஒரு மேட்டர். இதோட உன்னை சேர்த்து என்கிட்ட 7 பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. மற்றவங்களெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதனால என் கூட யாருமே பேசுறதே இல்லை. எனக்கு லைஃப்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு. பிர்லால இன்ஜினியரிங் பண்ணணும், பெரிய கம்பெனிலலாம் வர்க் பண்ணணும்னு. வசந்த், உன்னை எனக்கு பிடிக்கும், பட் லவ் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. இனிமே என் கூட பேசுறதும் பேசாததும் உன் இஷ்டம். ஓகே, பை. சொப்னாடா, போய் பேசு, போய் பேசுடா. ஹாய் வசந்த். ஹாய் சொப்னா. ஆளே மாறிட்ட, எப்படி இருக்க, என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். பிர்லால இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஐபிஎம்ல வர்க் பண்றேன். நீ? நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அம்மா நல்லா இருக்காங்க. உங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் தானே? இல்லை, அவர் இப்போ போஸ்ட் மாஸ்டர் ஆயிட்டார். ஏ, அவர் இன்னும் அதே ஜாப்ல தான் இருக்கார். அம்மா, உன் தங்க 6th படிச்சுட்டு இருந்தாலே. ஸ்ருத்தியா? இப்போ நல்லா கும்முன்னு ஆயிருப்பாடா. அவள் இப்போ பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. ஓ, குட். வசந்த், மொபைல் நம்பரை வாங்குடா. என்னடா சொல்ற? மொபைல் நம்பரை வாங்கு. டேய், நம்ம பல்லாவரத்துல இறங்கி பால் பாயசம் சாப்பிட்டுடலாமா? வசந்த், அவர் கூப்பிடுறாரு, கேக்கலையா? இல்ல இல்ல, தாம்பரம், தாம்பரத்துல தான் இறங்கணும் நாங்க. ஓகே, நான் என் கசன் வீட்டுக்கு வந்தேன், நான் பல்லாவரத்துல இறங்கணும், பார்க்கலாம். உன் மொபைல் நம்பர் கூட. 9840048412. டேய், ரொம்ப நேரம் பார்க்காத, அதெல்லாம் திரும்ப. ஹாய் ஆன்ட்டி, ஹவ் ஆர் யூ? அப்பா பயந்துட்டேன். மை தா சொப்னா, அடிக்கடி சொல்லுவல்ல? அடிக்கடி சொல்லுவியா நீ? இப்பதான் முதல் தடவையா சொல்றேன். இல்ல, தடவை சொல்லிருக்கேன். ஐ, நீ அடிக்கடி சொல்லுவியா சொப்னா? இதானா? ஹாய், ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கடா, இது பண்ணு, உட்கார வைடா. தங்கச்சி இன்ட்ரோ பண்றேன். பிரீத்தி, வீட்ல எல்லாரும் இருக்காங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேவா பிரீத்தி? என்ன பண்ணிட்டு இருக்க? முக்கியமான விஐபி வந்திருக்காங்க, வா வா. இல்ல, போன்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட. ஏய், ஹலோ அனிதா. அவ முக்கியமான வேலையில இருக்கா, அப்புறம் பேசுவா. ஓகே, பாய். இந்தா வா சொப்னா, இது என் தங்கச்சி பிரீத்தி. பிரீத்தி, இது சொப்னா, என் ஸ்கூல். நைஸ் டு மீட் யூ. ஹாய். உங்களை இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. நீ எங்கே பார்த்துருப்பனா? சென்னை வண்டலூர் ஜூ, விட்டம் மைசூர் ஜூ, இது ரெண்டுத்தில் தான் எங்கேயா பார்த்துருப்பேன். சரி சரி, கிச்சனில் போய் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. கிச்சனில் நான் என்னடா பண்ண போகிறேன்? ஏதோ பண்ணு போ, அவங்கள கவுக்க போற. இதுதான் கிச்சனா? இல்லை, இதுதான் கிச்சனா இல்லை மாநகராட்சி பூங்காவா? இவ்வளோ அழகா இருக்கு. வீட்டில் எப்படி பண்ணி சமையல்லாம்? என்னான்ட்டு இப்படி கேட்டீங்க? ஐயோ, ஏமா, நம்ம எப்பவுமே ஆடியன்ஸ் தான். எங்க அப்பா ரசம் வச்சாருன்னா 4 நாள் சாப்பிடுவேன். அப்ப நீ? நான் சுடுதண்ணியெல்லாம் நல்லா சமைப்பேன். அது சரி. ஆஹா, உள்ள வாமா, வா. இதுதான் நம்ம வீட்டு பூஜாரை. நீ எப்படி காலையில வீட்டுல இருந்து சாமியெல்லாம் கும்பிடுவியா, துர்கா பூஜை பண்ணுவியா? ஓ, இதுதான் துர்கை ஆண்டி. இதா துர்கா கிங்கம்மா வீணை இருக்குது, இதுதான் துர்கா. ஓ, இந்த கவு போட்டோ எதுக்கு வச்சிருக்கீங்க? கௌசல்யா, சுப்ரஜாராமா, பூர்வா, சந்தியா, பிரவர்த்ததே, கப்பாத்தம்மா. சரி ஆண்டி, நான் அடிக்கடி வரேன். என்னடா?
கூட்டிட்டு போன கொன்னுடுவேன். பாய். சரி கனி, நான் கிளம்புறேன். சாரி சாரி வசந்த், நான் கிளம்புறேன். பாய் ஆண்டி. சரி சரிம்மா. ஐயோ மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருமா. என்னதான் ஆண்டி? குங்குமம் கொடுக்க மறந்துட்டு எடுத்துக்கோப்பா. ஐயோ எனக்கு குங்குமம் எல்லாம் பழக்கம் இல்ல ஆண்டி, எனக்கு ஸ்டிக்கர் போட்டு போதும், எனக்கு இதெல்லாம் அலர்ஜி. சரி சரிம்மா போயிட்டு வா. பாய். பாய் பாய். போடா போ. மா சொப்னா எப்படிமா? நல்ல பொண்ணு தான்ப்பா. நல்ல மருமகளாவும் இருப்பாமா. ஏத்து சொரக்கா கூட்டு குதவாதுரா, என்னமோ காணாத கண்ட மாதிரி இப்பதான் சமையல் கட்ட பத்தி தீர விசாரிக்கிறா. இவ எப்ப சமையல் கத்துக்கிறது, எப்ப நமக்கு பொங்கி போடுறது? காலம் பூரா சமைச்சு போட என்னால முடியாதுப்பா. என்ன விஷயத்துல அவளை ஏத்துக்கிறது? பக்தியே இல்ல அவளும் அவ ட்ரெஸ்ஸும். எப்படா உனக்கு அவளை கட்டிக்கணும்னு தோணுச்சு? நீ எப்ப இருக்கு கொடுக்கணும் தோணுச்சு? என்னன்னு கெஸ் பண்ணு. கோல்ட் வாட்ச். நோக்கி N70. வெயிட் வெயிட், நிக்கோன் கேமரா, லேப்டாப். எல்லாம் பெருசு பெருசா சொல்றாளே. சரி நீயே சொல்லு. நீ ஏன் ஓபன் பண்ண? மெதுவா மெதுவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால 4 தடவை நாய கல்ல விட்டு அடிச்சிருக்கேன். ஸ்ருதிக்கு நாய் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்காது. ஓகே பட் இந்த கிஃப்ட்டை நீ வாங்கிக்கலனா நான் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண சொப்னா. கிஃப்ட் கொடுக்கறது மரியாதை, அதை வாங்கிக்கிறது பெருமை. எங்க உன் பெருமையை காட்ட சொப்னா. பிடிக்கலன்னா விட்டுறேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ற? ஆமா ஃப்ரெண்டு, எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தீங்க? நிறுத்தினா காசு தருவாங்க ஃப்ரெண்டு. அந்த காசை வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அதுக்கு சேலை எடுத்து கொடுப்பேன். இதுதான் லவ், இது அவன் செஞ்சா தப்பா? சரி விடுங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமாம் ஃப்ரெண்டு, நீங்கள் யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா? அதே ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண ஃப்ரெண்டு, அவன் படிப்பில் ரொம்ப ஒஸ்தி செட் ஆகலை. அவன் டீச்சரை லவ் பண்ணா ஃப்ரெண்டு. ஆமாம், நீங்கள் யாராவது லவ் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்டு, ஒரு ராட்சேசி கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன். அவதான் அவதான் ராட்சேசி. ஹலோ, பிஸியாக இருக்கியா? இல்லை சொப்னா சொல்லு. நம்ம லவ் பண்ணதுக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரீட் கேட்குறாங்க, அதனால நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கலாம். நாளைக்கா? இல்ல இல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ வர, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொப்னா நாளைக்கு ஈவினிங் 5:00. பை. வசந்த், எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நான் லவ் பண்ணுவேன், அதுவும் உன்னையே லவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, பட் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நான் ரொம்ப லேசி, டைமுக்கு எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா உன் கூட லவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ வசந்த். சொல்லுமா. எங்க பாருக்க கிளம்பிட்டமா? ரமேஷ் கூட தான் இருக்க. கேட்டதா சொல்றாங்க. சாப்பிடாட்டி மயக்கம் போட்டலாம் விட மாட்டேன், நீ கவலைப்படாம தூங்கு. ஓகே சரி. ஹலோ ஆண்டி, நான் ஸ்வப்னா பேசுறேன். வசந்த் போய் சொல்றான், என் கூட தான் இருக்கா. பாவி, நல்ல சாப்பிட்டு சாப்பிடலங்கிறான், வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்காது. ஏ, அறிவு இருக்கா உனக்கு? இப்ப எதுக்கு போன் வாங்கி அம்மா கிட்ட பேசுன? வசந்த், நீ எதுக்கு போன் கட் பண்ண? ஏன் அம்மா கிட்ட சாப்பிடல, ரமேஷ் கூட இருக்கேன் போய் சொன்ன? அது ஹாய் சப்னா,
நைஸ் சாய்ஸ் அப்னா. மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே, கேரி ஆன். நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சுப்னா. நான் ஃபோன் வாங்கி பேசினது தப்பு தான், சாரி. போதுமா? நீ ஏன் போய் சொன்ன? சரி விடு சுப்னா. ஏன், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல சுப்னா. தென் வாட்ஸ் தி ப்ராப்ளம்? உனக்கு சொல்ல பிடிக்கலையா? வில் யூ ஸ்டாப் இட்? உன்னை பிடிச்சதுனால தான் வந்தேன். இன்னைக்கு எங்க அப்பா இறந்த நாள், அவரை என் கையால எரிச்ச நாள். நீ பார்ட்டி கூப்பிட்டதும் வந்து நிக்கிறேன்னா அது உண்மையில வச்சிருக்க லவ் தாண்டி காரணம். இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க வசந்த்னு சொன்னல, அந்த சந்தோஷத்தை தர தாண்டி வந்தேன். அம்மா கிட்ட போய் சொன்னேன், வருஷ வருஷம் விரதம் இருப்பேன். இன்னைக்கு ஏன் தியாகம் பண்ணணும்? இத நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. லவ் பண்ணா மத்தவங்களுக்காக மாத்திக்காத வசந்த், நீ நீ யாரு? நீயும் நானும் ஒன்னாயிட்டா வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மாயும் ஏமாத்திட்டு என்னையும் கில்ட்டி ஆக்கிட்டு, ச்சே, என்னத்துக்கு இதெல்லாம்? வெண்ணால் சீரப். வசந்த் ப்ளீஸ், உனக்கு புரியல சொப்னா, நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். கிளம்பலாமா? நாளைக்கு பார்க்கலாம், பாய். சொப்னா, ஒரு ஸ்மால் கிஃப்ட். மறுபடியும் கிஃப்டா? நாளைக்கு என் பர்த்டே, ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடணும்னு தோணுச்சு. அதான் நம்ம என்ன சின்ன குழந்தைங்கள ஒரே கலர்ல ட்ரெஸ் போடுறதுக்கு? சரி, அதை கூட பார்ப்போம். சாரி, எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிக்காது. ஐ ஒன்லி லைக் டு வேர் பிளாக் அண்ட் ப்ரௌன். இது ஓல்ட் ஃபேஷன் வேற. ஓகே, குட் நைட், பாய். ஒரு நிமிஷம், உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியல சொப்னா. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நாய்க்குட்டி பிடிக்காது, ப்ளூ ட்ரெஸ் பிடிக்காது, அவ்வளோ ஏன்? எங்கள் அப்பா செத்த அன்னைக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிட்டா, அது உனக்கு பெருசாக தெரியல. என்ன செய்யணும், என்ன செஞ்சால் பிடிக்கும்? எதையுமே விட்டு கொடுத்து வாழ தெரியாதா? என்னால் இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. நீ சொல்ற மாதிரி நீ நீயாவே இரு. அப்படியே இருந்தனா உன் லைஃப்ல நீ மட்டும்தான் இருப்ப. நான் இருக்க மாட்டேன். குட் பை. போடு. டேய், அவள் என்ன பிரச்சனையோ என்னமோ, அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தாலும் இருக்கலாம். நீ ஏன்டா அப்செட் ஆகுற? வா, வந்து கேட்க விட்டு வா. டேய், பங்களாக்காகவாது வெட்டுறா, அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். சீக்கிரம் வாடா. சொன்னால் கேட்க மாட்டான் அவன். வாடா, இந்தா, கமான், வெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹலோ. ஹலோ. ஹாய் வசந்த், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சார். குமார் வசந்த், ஏன் ப்ளீஸ்டா, என்னை எதுவும் சமாதானப்படுத்த வேண்டாம்.
அவளுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என் பர்த்டேன்னு. ஒரு ஃபோன் சரி வேண்டாம், ஒரு எஸ்எம்எஸ் ஆல் பண்ணிருக்கலாம்ல. சரிடா, ஒரு வேளை லைன் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், பண்ணுவாடா. எப்போடா எப்போ? டேய், லவ்வரோட பிறந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா, ஆனா அவளோட வாழ்த்துக்காக காத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. ஷீ இஸ் அ ப்ராப்ளம்டா. ராமானுஜமே வந்தாலும் சொல்யூஷன் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம். டேய், தேவையில்லாம் நீ ஏதோ கற்பனை பண்ணிக்காதடா. உன் ஜெஸ்ஸி மாதிரி இல்லடாவ. சரிடா, எதுக்குடா பர்த்டே அதுமா அழுகுற? கூல். டேய், சத்தியமா பழி வாங்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணலடா. ஃபோன் ட்ரை பண்ணிருப்பாளோன்னு ஒரு நம்பிக்கையில தூங்கலாம்டா. ஹலோ. ஹாய், many more happy returns of the day. இதுக்கு முன்னாடி ஃபோன் ட்ரை பண்ணியா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, சார்ஜ்ல போட்டிருந்தேன். அதான் இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேனே. என்ன, எப்படி லீவ் கிடைச்சதுன்னு கேட்க மாட்டியா? எப்படி உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நேத்தே ஓவர் டைம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 11:30 ஆயிடுச்சுடா. வந்ததும் செம்ம தூக்கம். அதான் ரெடி ஆன உடனே உனக்கு கால் பண்றேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் ஊன்னு நான் என்ன கதையா சொல்றேன்? சரி, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போற சொல்லுப்பா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, மாரியம்மா, மாரியம்மா. பஸ் அப்னா வசந்த் இந்த கோயிலுக்கா வந்திருக்கோம்? ஆமா சொப்னா, என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மாவும் நானும் இங்கதான் வருவோம். நீ கிடைக்கணும்னு கூட நிறைய தடவை வேண்டியிருக்கேன். செம்ம ராசியான கோவில், நல்லா வேண்டிக்கோ, பழிச்சிடும். வா வா வா, வந்து கீழே நில்லு. இல்ல, உனக்கே தெரியும் எனக்கு லீவ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு லீவ் போட்டிருக்கேன். இந்த கோயில் போயிட்டு வர்றதுக்குள்ள 3 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வேற போகணும்டா. ஸோ நான் நீ நம்ம காதல் மட்டும் இருக்கிற ஒரு தனியான இடத்துக்கு போகலாமா? அப்ப கோவில் ப்ளீஸ் 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 எனக்காக. சிரிச்சது போதும். சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணலாம்? உன் இஷ்டம், நீ ஏன் ஆர்டர் பண்ண? ஐயோ, அப்புறம் சுதந்திரம், எனது பிறப்பு உரிமை, திலகர் மாதிரி பேசுவேன். நீயே சொல்லு. திஸ் இஸ் யோர் டே, யோர் விஷ். ஓகே. ஹலோ. ஹலோ சப்னா. எஸ் சார். ஆபீஸ்க்கு கிளம்பி வந்திருக்கேன். ரெண்டு நாள் பண்ணீர் பட்டர் மசாலா. நான் இன்னைக்கு லீவ். இல்லங்க, எம்டி சார் நீங்க கட்டாயம் வரணும். ஒரு சின்ன மீட்டிங் தான், முடிச்சிட்டு கிளம்பி இருக்கேன். பட் சார். நோ சப்னா, யூ மஸ்ட் கம். சரி, நான் வரேன் சார். தட்ஸ் இட், தேங்க் யூ. ஓகே சார். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குல்ல. மெனு ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்றோம், சாப்பிட்டு நேராக திருவண்மீர் பீச் போகிறோம். நீ கேட்ட மாதிரி அமைதியாக இருக்கும். அங்கேருந்து ஈவினிங் கிளம்பி உங்கள் வீட்டில் நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே. என்னாச்சு சொப்னா? வசந்த், ஒரு சின்ன மீட்டிங், ஆஃபீஸ்க்கு போகணும். லீவ் போட்டிருக்கேன்னு சொன்ன. எம்டி மீட்டிங் வர சொல்றாங்க. நம்ம வேணா சாப்பிட்டு காணலாமா? அவசரம் ஒன்றும் இல்லை. நீ எனக்காக லீவ் போட வேண்டியதுனே. நீ கூப்பிட்டது நாய்க்குட்டி மாதிரி கோவில விட்டுட்டு உன் கூட வரல. ப்ராப்ளம புரிஞ்சுக்கோ வசந்த், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாத. கஷ்டம் யாரு? நானா? தேவைதான் எனக்கு. அம்மா தாயே, நல்லபடியா போ, நான் கிளம்புறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு உன் கூடவே வந்த பாரு. நல்லா வேணும் தான் எனக்கு. வசந்த், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும். அடி, நீ கத்தும் போது எல்லாரும் பார்த்தாங்கல்ல. என்னடா இன்னைக்கு எல்லாம் நல்லா போகுது, சண்டை வரலையேன்னு பார்த்தேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீ உன் ஆபீஸ கட்டிட்டாலே, நான் கிளம்புறேன். பை.
செல்ஃபிஷ்டா அவன். அவன் எனக்காக லீவ் போட்டா பெரிய விஷயம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அதுவே நம்ம பண்ணா அட்வைஸ். ஏன் இப்படி சேஞ்ச் ஆறா சில்லறாருன்னு இவன் சொல்றபடிலாம் கேட்கறது நான் எதுக்குடா? ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்க வேண்டியதுதானே. ஏண்டா அவளுக்கு நாய் பிடிக்கலன்னாடா உன்ன சூஸ் பண்ணிருக்கா? வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுடா அவ வர்றதுக்கு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுற வாழ்க்கை சுதந்திரம் இதெல்லாம் லவர் கூட இல்லைடா. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா, இனிமேல் எல்லாமே நீங்கள் தாண்டா. அவளை இனிமேல் பார்க்க மாட்டேன், பேசவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இதே எத்தனை வாட்டி சொல்லுவேன். ஏய் ஆ சிலாவளி ராமக்கா வந்துடா. கோவமா மழையில நினைஞ்சியா? உனக்காக ஆபீஸ் மீட்டிங் முடிச்சு அதே கோயிலுக்கு போய் 4 hours கியூல நின்னு ப்ரே பண்ண. நீ இன்னைக்கு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு. டேய் பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொல்ல சொப்னாவ பார்த்தாலே போதும் சமாதானம் ஆயிடுவேன்னு. எவனாவது விபூதி வச்சிங்களாடா? ஏய் நானா மயிலாப்பூர் கோயில் பூசாரியா உனக்கு விபூதி வச்சுடுறதுக்கு? என்ன விபூதி மட்டும்தான் கிஃப்டா, வேற எதுவும் கிஃப்ட் இல்லையா? யார் சொன்னா கிஃப்ட் இல்லைன்னு? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கிஃப்ட். நீ அடுத்த பர்த்டே வரைக்கும் மறக்க கூடாது. டா கிரீட்டிங் கார்டு. அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிரபஞ்சன் புக். தேங்க்யூ. இளையராஜா சிடி. தேங்க்ஸ். செல்போன் வித் நியூ சிம். இந்த சிம் எனக்கு மட்டும்தான். பிஸியா இருந்தது தொலைச்சிடுவேன். தேங்க்யூ. அப்புறம் உனக்கு பிடிச்ச ப்ளூ ஷர்ட். தேங்க்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ ரொம்ப நாளா என் போட்டோ வேணும் போட்டோ வேணும் கேட்டுட்டு இருந்தல்ல, இது என் கலெக்ஷன். என் சின்ன வயசுல இருந்து எடுத்த எல்லா போட்டோஸும் இருக்கு. ஒன்லி ஃபார் யூ. இப்பவே வாங்கிடா, இல்லாடி கல்யாண போட்டோ எடுத்து வந்து கொடுத்துருவா. அடுத்தது கூலிங் கிளாஸ். உன் கோமான கண்ணை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. இனிமே நான் அதை பார்க்கவே கூடாது. கவலையே படாத, இன்னொரு உன்னே பார்க்க மாட்டான். நெக்ஸ்ட் கோல்ட் ரிங். உன் பேரும் என் பேரும் இதில் போட்டிருக்கு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ வெரி மச். இதுதான் மோஸ்ட் ஸ்பெஷல் கிஃப்ட். இதில் அரிசி இருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் டேட் தெரியும். தேங்க்யூ. வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாது. சஸ்பென்ஸ். ஒரு பார்சில பண்ணதா? சாப்பிடுறத தவிர மத்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்றீங்க போல இருக்க. என்ன வசந்த் வீடா இல்ல வசந்தன் கோவா? என்ன ஆடி செல்ல அழின்னு வந்துக்கிறாடா. ஏய் போங்கு, 11 கிஃப்ட் தான் இருக்கு, 12th கிஃப்ட் எங்க? டேய் என்னங்கடா ஆபீஸ் போலையா? டேய் ஜெசி வீட்டுல பிரச்சனைடா, அவ வீட்டுல வேற மாப்பிள பாக்குறாங்க. 7500 டாப் அப் பண்ணி செட்டப் பண்ணண்டா. நைட் எல்லாம் பெட்ஷீட்குள்ள பூந்து மெசேஜ் அமிச்சுக்கிற மச்சான், ரொம்ப பயமாகுதுடா. குட்டி பசங்க எந்த தைரியத்துல காதலிக்கிறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்க தான். நாங்க இருக்கோம்டா. பொண்ணுங்க எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? பெத்தவங்க இருக்காங்க பிரிச்சு வச்சிருவாங்கன்ற தைரியத்துல. ஆடி மாசத்துல என் அப்பா அம்மா பிரிச்சு வச்சிருந்தா இவன் பிரச்சனையா இருந்திருக்காரு. இவன் ஒருத்தன் சுமார்ரா. நாளானிக்கு உனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம்டா. நானும் சொப்னாவும் கூட இருந்து நடத்தி வைக்கிறோம். சரியா? நீ போய் மாப்பிளையா ரெடியாகு போ. டேய் தேங்க்ஸ் டா. எனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம் நினைச்சு பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அதுவா வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்க. ஓன்ன கத்த சொல்றியா? எனக்கு கத்தணும் போல இருக்கே. எனக்கு என்னவோ நம்ம கல்யாணம் மாதிரியா இருக்கு. ஜெசி குட்டி நல்ல பேர்ல. ஆமா நீ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிலே ஆக மாட்டேங்கிற? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நல்லா இருக்கியா? அண்ணா சொன்ன ராஜேசி அதானா இது? போகும்போது போட்டு விடுக்கானே. என்ன ஃப்ரெண்டு? சார் ஆஃபீஸ் போயிட்டுறேன், ஒரு சின்ன வேலை. சரி சரி. நாளைக்கு மார்னிங் 7:30 மறந்துடாத. ஓகே பாய் ஃப்ரெண்டு. ஓய் அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் புடவை கட்டிக்கோ. ஓகே முடிஞ்சா லீவ் போடு, படத்துக்கு போலாம். சரியா? ஓகே மறந்துடாத. பாய். டேய் ஏன்டா அவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சொப்னா வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணலாம். ஃபோன் பண்ணியா? கிளம்பிட்டா இல்ல? நான் வேணா ஃபோன் ட்ரை பண்ணவா? ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் உள்ளே போய் ரெடியாகுங்க, நான் வரேன். நீங்கள் உள்ளே போங்க போங்க. டேய் கூட்டு போடா. இன்னைக்கு மட்டும் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? டேய் அசிங்கமாக இருக்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்? உள்ள வாடா. சொப்னா அவள் என்ன சின்ன குழந்தையா, வர தெரியாதா அவளுக்கு? வருவாடா வாடா.
சைன் பண்ணா. டேய், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே வசந்த். ஏன் வாசல் லேட் பண்றீங்க? நான் செக்ரட்டரியேட் போகணும். உறுதிமொழி வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க. சைன் பண்ணுறா இங்கே. இங்கே பண்ண ஜெசி. சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பிய. இதுக்கு என்ன சொல்ல போற? நான் பஸ்ல ஓடி வந்து சொன்னல, அப்ப சொல்லிருக்கலாம்ல நான் வரலன்னு. சரி விடு, இனி காலையில என் மொபைலுக்கு ஒரு போன் பண்ணி என்னால வர முடியாது, சாரி, என் வாழ்த்துக்களை சொல்லிரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஆறுதலாவது பட்டிருப்பேன்ல. பட் எதுவுமே சொல்லாம ஏன் ஏன் சொப்னா? எனக்கு பிடிக்கல வசந்த், எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துல எல்லாம் உடன்பாடுல. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொன்னா விட்டுருவீங்களா? ஏதாவது சொல்லி கட்டாயப்படுத்துவீங்க. எனக்கு இது தப்பான விஷயமா படுது வசந்த். ஓ, எது தப்பான விஷயம்? லவ் பண்றது தப்பா இல்ல லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிற தப்பா? கல்யாணம் பண்ணிக்கிற முறைதான் தப்பு. பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சு நீ சம்பளம் வாங்கிட்டு போயிடுவ. இதுக்கு பின்னாடி நீ எனக்கு அதை திரும்பி பார்த்துருக்கிய. பாரு, பேரண்ட்ஸோட வலியோ வேதனையோ உனக்கு தெரியும். பிரச்சனை உன் வீட்டு ரோட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால உணர முடியாது. எனக்காவது உன் வீட்டு படியேறி வரும்போது தான் உனக்கு புரியும். அப்போ உங்க அப்பா எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதி காட்டி விட்டுட்டு போயிடுவா, அது வழி இல்லையா? நீ ப்ராப்ளமா வேற ஆங்கிள் இருந்து பாக்குற. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கல்யாணம் தான் மெயின் பிரச்சனை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் அப்பா உன் அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். சம்மதி காட்டி